சாப்பிடல. யாரு? நான் தான்டா. ஏ வினோத், வாட் எ சர்ப்ரைஸ். எப்படிடா இருக்க நீ? உன்னை எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஆமா மாப்ள, உன் போன் நம்பர்லாம் வேற மிஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்ள, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க மாப்ள? நானு ஐடில ஒர்க் பண்றேன்டா. ஐடியா? ஆமா. சரி 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 சரி. பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டேன். இங்க ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ், ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஓ ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? நம்ம ஊர்ல கொஞ்சம் நிலம் இருந்ததுல. ஆமா. அந்த நிலத்தோட கொஞ்சம் ஆடு வளர்க்குறேன். ஆட்டு பண்ண வச்சு அப்படியே போயிட்டு இருக்கு மாப்ள. ஏண்டா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க? உன் நிலைமையை பாரு. நீ ஒழுங்காக என் கூட கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தா பெங்களூரு மெட்ராஸ்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல. என்ன பண்ணுறது, யாராருக்கு என்ன எழுதியிருக்கோ அதானே கிடைக்கும். அது சரி. அப்புறம் என்ன இந்த பக்கம் மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாப்பிள, இந்த கியா கார்னிவல் இருக்குல்ல, புக் பண்ணியிருக்கேன், டெலிவரி எடுக்க வந்தேன். டேய், கியா கார்னிவல்லாம் என்ன விலை தெரியுமா? 30-35 லட்சம் ரூபா வரும். வேற ஏதாவது வண்டியா இருக்க போகுது, கரெக்டா பாரு. இல்ல மாப்பிள, அதான் கியா கார்னிவல் தான். நம்ம ஃபேமிலி வேற பெருசா, எல்லாம் ஒட்டுக்கா கூட்டிப்பா வசதியா இருக்குன்னு அதை எடுத்துட்டு மாப்பிள. அப்படியா? ஏண்டா இஎம்ஐ இது போட்டியாடா? லோன்ல மாட்டிக்காத, மாசம் மாசம் ரொம்ப இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆயிடும்டா மாப்பிள. இல்ல, லோன் எல்லாம் போடல மாப்பிள, ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துட்டு மாப்பிள. ரெடி கேஷா? ஆமா மாப்பிள. ஏண்டா, ஐடியில் ஒர்க் பண்ணுற நானே ஆல்டோ 800 வாங்கிட்டு 3 மாசமாக இஎம்ஐ கட்ட முடியாமல் வண்டியை இப்போ தூக்கணும் அப்போ தூக்கணும் பயந்துட்டுருக்கிறேன். நீ என்னடானா ஆடு மேய்க்கிறன்ற, கியா கார்னிவல் புக் பண்ணியிருக்கன்ற, எவ்வளோ தான் வருமானம் உனக்கு? மாத வருமானம்னு சொல்ல முடியாது மாப்பிள. தீபாவளி, பொங்கல், இந்த ரம்ஜானு, இந்த மாதிரி டைமில் அப்படியே ஆடுகள்லாம் சேல்ஸ் போகும். அப்படி பார்த்தா வருஷம் ஒரு 50 லட்சம் வரும் மாப்பிள. 50 லட்சமா? ஆமா மாப்பிள, வரும். கை குடுறா. நல்ல வேலை நீ கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் ஆகல. ஆயிருந்தா நீ எங்களை மாதிரி மெட்ராஸ், பெங்களூர்னு ஏதோ கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கி இஎம்ஐ கட்டி பிளட் ப்ரெஷர் சுகர்னு சொல்லி வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்ப. பரவாயில்ல, நல்லபடியா இரு. வாழ்த்துக்கள்றா நண்பா, சந்தோஷம். ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் மாப்பிள. மாப்பிள, ஒரு சின்ன ரெக்வஸ்டா? சொல்டா. எங்க கம்பெனியில வேற ஆட்குறைப்பு பண்றாங்களாமா? ஓ, ஒருவேளை என்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா உன் ஆட்டு பண்ணையில ஏதாவது ஒரு வேலை போட்டு குடுறா. அப்படியா மாப்பிள? ஆட்டு பண்ண ஐடி மாதிரி யாரு வேணாலும் செய்யற வேலையில மாப்பிள, அதெல்லாம் உனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. சரி, நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன், உனக்கு நான் கூப்பிடுறேன். சரி மாப்பிள, நான் வர்றேன். சரியா, உடம்பு பாத்துக்கோ.